கடந்த ஆண்டு இலங்கையிலிருந்து படகில் கடத்திய முன்னூறு கிலோ ஹேராயினை கேரளாவில் போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் கைப்பற்றினர் அப்போது ஏ கே நாற்பத்தி ஏழு துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன இலங்கையைச் சேர்ந்த ஆறு பேர் கைதாகினர் விடுதலை புலிகள் தொடர்பான சில ஆவணங்களும் சிக்கின இந்த கும்பலுடன் தமிழகத்தைச் சேர்ந்த சிலருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு வந்தது அதையடுத்து சென்னை திருச்சி உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள இலங்கை அகதிகள் சிறப்பு முகாம்கள் உட்பட இருபத்தைந்து இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் பெரும்பாலும் இலங்கை அகதிகளை மையப்படுத்திய இந்த சோதனை நடந்தது ஐம்பத்தி ஏழு செல்போன் அறுபத்தி எட்டு சிம் கார்டுகள் சில பாஸ்போர்ட்டுகள் கைப்பற்றப்பட்டது திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள அகதிகள் முகாமில் பதிமூன்று மணி நேரம் சோதனை நடந்தது அங்கு இரண்டு லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது சிசிடிவி வீடியோ ரிஜிஸ்டர்கள் மற்றும் சில ஆவணங்களையும் என்ஐஏ அதிகாரிகள் கைப்பற்றினர்